அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாத்தில் இருந்து ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு மூடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாட்டிலோட மூடியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பாக்ஸோட மூடியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பாத்திரத்தோட மூடியாக இருக்கலாம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த ரவுண்டு வந்து ஒரே சேஃபில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த மூணு ரவுண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் ரெண்டு பீஸ் வந்து கீழே ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் போட்டிருக்கேன். அப்போ நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஆறு பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ளவுஸஸ்க்கு பேக் சைடு டிசைன் வைக்கிறதுக்காகட்டும், இல்லை ஒரு ஃப்ராக் தைக்கிறோம் அதில் ஃப்ரண்ட்டில் நம்ம வைக்கலாம், அல்லது குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஃப்ராக் தைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி நான் ஆறு பீஸ் அப்படிங்கிறது ஒரே அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் தனித்தனியாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. இது பின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பட் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் டைரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஆறு பீசஸுமே வந்து இப்படி பின் பண்ணி வச்சுருக்கேன், நாலாக ஃபோல்டு பண்ணி. இப்போ இதில் நீங்கள் நார்மலான ஒரு ஹெம்மிங் யூஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து த்ரெட் வந்து கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பேசிக் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டு பழகிக்கோங்க, இது நிறைய இடங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அந்த பின் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆறு பீஸையுமே இந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த ஊசி நூல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸ் நான் வந்து போடுறேன். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய வீடியோஸ் வந்து இதுக்காக உங்களுக்கு இருக்குது. இல்லை தனியாக எங்களுக்கு நீங்கள் வாய்ஸோடு நீங்கள் சொல்லி எனக்கு போடுங்க அப்படிங்கிறவங்க கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள், நம்ம அதையும் வந்து பார்க்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம ஆறு பீஸும் தொடர்ந்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே சுருக்கி வந்து எடுங்க. ஒவ்வொரு பீஸாக வந்து எடுங்க. மொத்தமாக சுருக்குனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நல்லா சுருக்கம் வச்சு எடுத்து எடுத்துருங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு நாட் போட்டோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் வெளியில் இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இந்த ரெண்டு த்ரெட்டையும் வச்சு நல்லா நாட் வந்து போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு சென்டர் போர்ஷனில் வந்து ஓப்பன் இல்லாமல் நமக்கு நல்லா க்ளோஸ் ஆகி வந்து இருக்கும். இந்த இடத்துல அந்த நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பிசுறு வந்து இருக்கும், அது இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் லைட்ரு வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படி சுடுறதுக்கு எங்களுக்கு வரல பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பிசுரெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் க்ளூ போட்டு கொஞ்சம் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிசுரெல்லாம் வெளியில் வராமல் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி இப்போ நாட் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து இப்போ கரெக்டாக அந்த ஃப்ளவரோட சேஃப்ஸ்லாம் வர மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கு பின்னாடி இப்போ சென்டரில் வந்து நமக்கு அதை ஓப்பன் இருக்கும், அந்த பிசுறு எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் பட்டன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா பெரிய சைஸ் வந்து பாசி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நான் ஒரு பேட்ச் வந்து வைக்கிறேன், ஒரு ஸ்டோன் வச்ச பேட்ச் வந்து இருக்குது, இதை வந்து நான் வைக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளோ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது நார்மலாக நம்ம ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற க்ளோ தான். நீங்கள் கடைகளில் வந்து ஃபேப்ரிக் க்ளோன்னு கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து சென்டரில் வந்து நல்லா க்ளோ போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோன்ஸை வச்சு நம்ம இதை ஒட்டி எடுத்துடலாம். இதுவே பட்டன்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி பாசியாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் அப்படிங்கிறதுனால இதை நான் அப்படியே க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டிட்டு நல்லா அந்த க்ளூ காயிற வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக வந்து காய விட்டுடுங்க. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸில் வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.